உங்கள் அனைவருக்கும் தமிழ் நதியின் சார்பில் உங்கள் துரை கருணாவின் பணிவான வணக்கம். கடந்த காலத்தில் தேர்தல் அணுகுமுறை எப்படி இருந்தது, இப்போதைய தேர்தல் அணுகுமுறை நடைமுறைகள் எப்படி இருக்குது அப்படிங்கிற தொடர்பாக தான் இந்த தொடரில் நாம் பார்க்க போகிறோம். 1951-52 தான் முதல் தேர்தல் வருகிறது. பிரமுகர்கள் தான் பெரிய அளவில் தேர்தல் களத்தில் இருப்பாங்க. சாதாரண சாமானிய ஏழை எளிய மக்களுக்கான வாய்ப்பே நாடாளுமன்ற தேர்தலையோ சட்டமன்ற தேர்தலையோ போட்டியிடுவதற்கு கிடையாது. பண்ணையார்கள், மிட்டாமராசுகள், அப்படிப்பட்ட வசதி படைத்தவர்கள் தான் தேர்தல் களத்திற்கு வர முடியும் என்கிற நிலை இருந்தது. தேர்தல் செலவுகளும் பெரிய அளவில் இருக்காது. சாதாரண சாமானிய ஏழை கூலி தொழிலாளர்கள் அவங்க வாக்குச்சாவடிக்கு வரணும் அப்படிங்கிற போது ஒரு நாள் வேலை இழப்பு வரும். அதனால் அப்போ 1 ரூபா 2 ரூபா அவங்களுக்கு வேட்பாளர் கொடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நாம் கேள்விப்பட்டிருக்கோம். 57-62 காலகட்டங்களில் இந்த தேர்தல் பிரச்சார பாடகராக, பிரபல பாடகராக இருந்த ஒரு பாவலர் வரதராசன். அவர் யாருன்னா நம்ம இளையராஜா கங்கை அம்மனுடைய மூத்த சகோதரர். அவர் கம்யூனிஸ்ட் மேடைகளில் பாடுற போது, ஒத்த ரூபாயும் தாரேன், ஒரு உண்ணப்பு தட்டும் தாரேன், ஓட்டு போடுற பெண்ணே நீ இந்த சின்னத்தில் போடு அப்படின்னு சொல்லி அவர் பாடுவார். அந்த பெண் பாடுற மாதிரி இருக்கும், ஒத்த ரூபாயும் வேணாம், உண்ணப்பு தட்டும் வேணாம், நீங்கள் ஆளை ஏக்கிற கூட்டம் நாங்கள் அதில் போட மாட்டோம். இந்த 1 ரூபாய் உண்ணப்பு தட்டுன்னா ஒரு ஒத்தக்கல் மூக்குத்தி, அதை வந்து உண்ணப்பு தட்டுன்னு சொல்லுவாங்க. அதை கொடுத்து அவங்க வாக்கு சேகரித்திருக்கிறார்கள் அப்படிங்கிறது இந்த பாடல் மூலம் தெரிகிறது. அந்த நிலை அப்படியே எப்படி மாறி வருதுன்னா, கிட்டத்தட்ட 80-90 வரையிலும் வாக்குக்கு பணம் என்பது பொதுவான நிலையில் இல்லை. நான் குறிப்பிட்டது மாதிரி அன்றாடம் கூலி வேலை செய்கிற அந்த பகுதி ஏழை எளிய மக்களுக்கு மட்டும் அவர்களுக்கான கூலி மாதிரி அன்றைக்கு அந்த 1 ரூபாய் 2 ரூபாய் என்று இருந்தது. 90களுக்கு பிறகு மிக மோசமான ஒரு நிலை வந்துடுச்சு. அது எப்படி வந்ததுன்னு சொன்னால், 90களுக்கு பிறகு இடைத்தேர்தலுக்கு மட்டுமே பண விநியோகம் அப்படின்னு இருந்தது. ஆட்சி கட்சி இந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்கிற அந்த கண்ணோட்டத்தில் அவங்க அணுகுனாங்க. என்ன காரணம்னா, இந்த இடைத்தேர்தலில் ஆட்சி கட்சியை தோற்கடித்து விட்டால் மக்களுடைய எதிர்ப்பு அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நிரூபித்து விடலாம்னு எதிர்கட்சி பிரச்சாரம் பண்ணுது. அப்போ அந்த பிரச்சாரத்தை முறியடிப்பதற்காக பணம் கொடுத்து இடைத்தேர்தலில் ஆட்சி கட்சி வெற்றியை பெற வேண்டும் அப்படின்னு இருந்தது. காலப்போக்கில் அது உள்ளாட்சி தேர்தல் வரைக்கும், சட்டமன்ற தேர்தல் வரைக்கும், நாடாளுமன்ற பொது தேர்தலுக்கு வந்து எல்லா வாக்காளர்களுக்கும் பணம் அப்படிங்கிற நிலை வந்துருச்சு. என்ன மிகப்பெரிய கொடுமைனா, ஒரு ஊரில் வேட்பாளர் பணம் கொடுத்துட்டாரு, 2 நாள் ஆயிடுச்சு, எங்கள் கிராமத்துக்கு இன்னும் வேட்பாளர் பணம் கொடுக்கலன்னு சாலை மறியலில் ஈடுபட்ட செய்தி வந்தது. ஜனநாயகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு கேவலமான அணுகுமுறையாக தான் இதை பார்க்குறோம். இன்னொரு பகுதியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்து தெருவுக்கு வேட்பாளர் 500 ரூபா கொடுத்துருக்காரு, எங்கள் தெருவுக்கு 300 ரூபா தான் வந்திருக்கு, மீதம் 200 ரூபா கொடுத்தா தான் நாங்கள் வாக்களிக்கவே வருவோன்னு வீட்டில் இருந்துட்டாங்களாம். மறுபடியும் அந்த வேட்பாளர் தரப்பில் வந்து 200 ரூபா கொடுத்து நீங்கள் வாக்குச்சாவடிக்கு வாங்கன்னு அழைக்கக்கூடிய மிக துரதிருஷ்டவசமான ஒரு நிலை இருந்திருக்கு. அப்போ இந்த ஒரு நிலையை முற்றும் முழுவதுமாக தவிர்க்க வேண்டுமென்றால், பொதுமக்களும் சரி, அதிகாரிகளும் சரி, அரசியல் கட்சி பிரபுகளும் சரி, ஒரு வேள்வியாக எடுத்துக்கணும். நாங்கள் பணம் வாங்கவும் மாட்டோம், லஞ்சம் கொடுக்கவும் மாட்டோம். ஒரு நியாயமான தேர்தலை நாம் எதிர்கொள்ள முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.